வணக்கம். எல்லா சித்தர் முனிவர்களுக்கும், எல்லா ஜோதிமலைவர்களுக்கும், வாட்ஸ்அப் நேயர்களுக்கும், மோகனர்களுக்கும், யூடியூப் நேயர்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், படிக்கும் மாணவருக்கும், நிகழ்வு வாடிக்கையாளருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா, தமிழ்நாடு, சென்னை, பாண்டிச்சேரி, மதுரை, சென்னை, பாஸ்கரா, ஜோதிட, கலா ரத்னா, ஸ்டூடெண்ட்ஸ், டி சூர்யாமூர்த்தி, கேபி ஜோதிடர், 56 வருஷம் தொடர்பு. பாஸ்கரா ஜோதிடத்தில் 1981 முதல் 2021 வரை தொடர்பு பெற்றவர். அனைத்து விஷயமும் தெல்ல தெளிவாக பேசப்படும். ஆன்லைன் மூலம் ஜோதிடம் கற்றுத்தரப்படும். கேள்விகளுக்கு பதில் உண்டு. 30/5/2022 திங்கட்கிழமை. இது ஒரு ஜாதகம். ஒரு ஆள் கேள்வி, சேலத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, துல்லியமான ஜாதக பலன் பார்க்கும் நபர்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு ஒரு என்கிட்ட கூப்பிட்டுருக்காரு. அது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கிறார். அதை எடுத்து அவரிடம் நான் பேசினேன். அவரு அவருடைய ஜாதகத்தை நினைச்சு ஒரு கேள்வியை கொடுத்திருக்கிறார். அதற்கு ஜாதகம் போடப்பட்டிருக்கிறது. 14/3/1985 8:30 காலை 7 சேலத்தில் பிறந்திருக்கார். ஆண், மூலம் 2 மாதம், தனுசு ராசி, மேஷ லக்னம், செவ்வாய் வீடு, கேது ஸ்டார், ராகு சப்பு, சுக்கிரன் சப் சப்பு, கேது செய்தி இருப்பு, வருஷம் 4, மாசம் 5/4/25. சந்திரன் தனுசனில் இருக்கிறார். குரு வீடு, கேது ஸ்டார், செவ்வாய் சப்பு, செவ்வாய் சப் சப்பு, ராகு சுற்றுலம். கேள்வி ஆண், சேலம். என்ன தொழில் செய்தால் காலம் முழுவதும் நன்மை பயக்கும் அவரு கேட்கிறார். அவர் மேச லக்னம், லக்னத்திலே செவ்வாறு 7 கேது, 18 சனி, 9 சந்திரன், 10 குரு, 11 சூரியன், 12 சுக்கிரன் புரார். இவர் தொழிலை பற்றி கேட்டுக்கிறார. 10 பாவம் சனியாகி வீடாகி மகரமாகி விட்டது. அந்த சனி லக்னத்துக்கு 8 அமர்ந்து செவ்வாயினுடைய திருஷ்டி பார்வை ஏற்படுகிறது. மேலும் அப்ப தொழில் வந்து சிறப்பு தன்மை குறைவு என்பது தெளிவாக காட்டிவிட்டது. செவ்வாய் 8 பாகம் பார்க்கிறதுனாலையும், 8 வீட்டுக்கு அறிகுறியாக இருப்பதனாலையும் அவர் தொழிலில் பல தொழில்கள் பார்த்து பெரிய முன்னேற்றத்தை காண முடியாமல் தவிக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டது. மேலும் 10 பாகத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்றுள்ளார். அந்த குரு உன் பாக்கிய வெளியாகிவிடு. அவர் 10 இருப்பதனால் தொழிலில் சிறப்பு தன்மை குறைந்து விட்டது என்பது தெளிவாகிவிட்டது. மேலும் சனி 3 பார்வையாக குருவை பார்ப்பதால் தொழிலில் பல கஷ்டங்கள், பல வரவு செலவு கடன்கள் இந்த மாதிரி ஏற்பட்டு சில சிரமங்கள் ஏற்படும் என்பதை இந்த குரு பகவான் காட்டுகிறார். மேலும் தனாதிபதியான சுக்கிரன் 12 மறைவு உச்சம். அந்த 12 வீட்டுக்குரிய குரு நீச்சம். உச்சம் பெற்ற நாகன் ஆட்சி நீச்சம் பெற்று விட்டான். 2 பண்ணில் மறைவும் ஏற்பட்டு விட்டது. ஆகையால் இந்த ஜாதகர் தனநிலையில் பெருத்த முன்னேற்றத்தை அடைய முடியாமல் தவிக்கிறார் என்பது தெளிவாகிவிட்டது. மேலும் 6 வீட்டில் குரு புதன், அவன் 12 மறைவு நீச்சம். நீச்ச நின்ற ராசி நாகன் ஆட்சி உச்சம் என்று அவரும் நீச்சமாயிட்டாரு. ஆக 6 அடிமை வேலை. ஆக அடிமை வேலை என்பது நிலையிலாக பல தொழில் பார்த்து முடிவில் சொந்த தொழிலுக்கு வர வேண்டிய கட்டாய நிலை ஏற்படும் என்பதை காட்டிவிட்டது. மேலும் 4 சந்திரன் 9 அமர்வு, செவ்வாய் 4 பார்ப்பதனாலும் குரு 4 பார்ப்பதனாலும் இந்த ஜாதகர் சொந்த வீடு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டியிருப்பார் என்பது தெளிவாகிறது.
இருக்கிறார். ஏழாவற்றில் பன்னெண்டில் பெறுகிறார். திருமண நாக தோஷமும் உள்ளது. ஆனால் குடும்பத்திலும் சில சில சிறப்புகள் உண்டு என்பதை தெளிவாக காட்டுகிறது. அஞ்சாம் பாவம் சூரியன் பதினொன்றில் அமர்ந்து இருப்பதால் இந்த ஜாதகர் குழந்தை பாக்கியம் உண்டு. மூணு குழந்தை அவருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுகள் சம்பந்தப்பட்டு இருப்பதால் இந்த ஜாதகர் துணிவு தைரியம் தன்னம்பிக்கை ஊற்றுதல் வற்றுதல் இந்த மாதிரி வேலைகளை தெளிவாக செய்வார் என்பது தெளிவாக காட்டுகிறது. தற்சமயம் இவருடைய நடப்பு சந்திர திசை நடந்து கொண்டு இருக்கிறது. 2025 வரைக்கும் இந்த சந்திர திசை இருக்குது. 2005 இந்த சந்திர திசை ஆரம்பிச்சு விட்டது. 2015 இந்த சந்திர திசை ஆரம்பிச்சு விட்டது. சந்திரன் வந்து தண்ணி கிரகம், எண்ணெய் கிரகம், ஆயுள் கிரகம் என்று சொல்லப்படும். ஆயால் இந்த ஜாதகர் 9 சந்திரன் இருந்து இவர் எண்ணெய் வியாபாரம் செய்து கொண்டு இருப்பதால் எண்ணெய் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. 9-12 தொடர்பு பெற்றிருப்பதால் வெளிநாடுகள் வெளியூர்களுக்கு அனுப்ப வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். அதில் பெரிய தமிழ்நிலையில் பெரிய சிறப்பு இல்லை என்பது இந்த சந்திர திசை காட்டிவிட்டது. இந்த சந்திர திசையில் எத்தொழில் செய்தாலும் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. காரணம், 9 சப்ராடு சந்திரன் 10 பாவத்திலிருந்து திசை நடத்துவதால் தொழிலை பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து விடாமல் தாழ்ந்து கொண்டு இருப்பார் என்பதை தெளிவாக காட்டுகிறது. 10 பாவ சப்ராடு ராகு குறிப்பிட சிறப்பாக இருக்கிறது. நடப்பு திசை சிறப்பு இல்லை. அப்ப சந்திர திசையில் எந்த தொழில் செய்தாலும் பெரிய முன்னேற்றம் என்பது உறுதியாக இல்லை. சந்திர திசை முடிய வேண்டும். அடுத்து செவ்வாய் திசை வருகிறது, அடுத்து ராகு திசை வருகிறது. செவ்வாய் திசை 4-2-8-6 லக்னத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அதனால தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை உறுதியாக அடைவார். பணம் 2 ராகு திசையும் தொழிலில் பெருத்த லாபத்தை கொடுப்பார். ஆகிய 25 வருஷம் எதிர்காலம் உண்டு என்பதை தெளிவாகிறது. 2020 செப்டம்பர் 8 மேல் செவ்வாய் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து எண்ணெய் வியாபாரமும் செய்யலாம், மேற்கொண்டு தொழிலும் செய்யலாம், வருமானம் கிடைக்கும். இன்னும் பல வீடுகள், பல வாகனங்கள், நகைகள், தொழில் முன்னேற்றங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் அனைத்தும் கிடைக்கும் என்பது உறுதியாகிறது. சந்திர திசை வரைக்கும் எத்தொழிலும் சிறப்பில்லை. இருக்கும் தொழிலை சுமாராக செய்து கொண்டே வந்தால் பின்னணி பெருத்த லாபம் கிடைக்கும் என்பது உறுதியாகிறது. ராகு கேது செவ்வாய் இந்த 3 கிரகமும் தொழிலும் பணத்தையும் கொடுப்பார்கள், சொத்தையும் கொடுப்பார்கள். சுக்கிரன் சனி குரு சந்திரன் இவர்கள் தொழிலை கெடுப்பார்கள் அல்லது லாபம் குறைவு. சூரியன் முதல் சமநிலையாக செயல்படுவார்கள். வீடு, நிலம், பிளாட்டு, கட்டடம், வாகனம், ஆட்டோமொபைல், இயந்திரம், மிஷினரி, ரசாயன உரையந்திரம், போலீஸ் தரும் பொருட்கள், வைரூரியங்கள், பவளம், செங்கல் சுரை, ஓட்டுநர், பூச்சு வேலை, தச்சு வேலை, கான்ட்ராக்ட், கறிக்கடை, இத்தொழிலில் பெருமுன்ன லாபம் செவ்வாய் மகா திசையில் ராகு மகா திசையிலும் கிடைக்கும் என்பது உறுதியாகிவிட்டது. சந்திர திசையில் எண்ணெய் வியாபாரம் இருக்கும், செவ்வாய் திசையிலும் இருக்கும். ஆனால் பயப்பட தேவையில்லை. இதில் சுமாராக தான் இருக்கும், ஓட்டிக் கொண்டே இருக்கலாம். சேலம் மாதம் தனுசு ராசி மேஷ லக்னம் செவ்வாய் கேதுஸ்தான் ராகு சிறப்பு சுக்கிரன் சிறப்பு கேசு இருப்பு 4-5-25 சந்திரன் தனுசுல இருக்கார். குரு கேது செவ்வாய் செவ்வாய் ராகு 1வது மேஷ லக்னம் ஸ்டார் கேது சப்பு ராகு சப்தபு சுக்கிரே 2வது ரிஷபம் சூரிய ஸ்டார் கேது சப்பு சனி சப்தபு 3வது மிதுனம் செவ்வாய் ஸ்டார் சுக்கிர சப்பு சனி சப்தபு 4வது கரகம் குரு ஸ்டார் செவ்வாய் சப்பு செவ்வாய் சப்தபு 5வது கரகம் 5 அதிலே ஒரு ராசியிலே சிம்மமும் கும்மா அடிபடி போச்சு. 5வது புதன் கரகம் சனி ஸ்டார் சதர் சப்பு 6வது கன்னி சூரிய ஸ்டார் குரு சப்பு புதன் சப்தபு 7வது துலா
ராகு ஸ்டார் ராகு சப்பு குரு சப்து வருது. எட்டாவது விசயம் சனி ஸ்டார் கேது சப்பு சந்திர சப்து வருது. ஒன்பாவது தனுசு கேது ஸ்டார் சந்திர சப்பு புதன் சப்து வருது. பத்தாவது மகரம் சூரிய ஸ்டார் ராகு சுக்கர சப்து வருது. பதினாறு மகரம் செவ்வாய் ஸ்டார் சனி சப்பு சந்திர சப்து வருது. பன்னெண்டாவது மீனம் குரு ஸ்டார் ராகு சப்பு ராகு சப்பு குரு சப்து வருது. இது பாவஸ்புடம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் இது ராசி கட்டம். இது பாவம் கட்டம். சூரியன் 12 சந்திரன் 10 செவ்வாய் 1 புதன் 12 குரு 10 சுக்கிரன் 12 சனி 7 ராகு 1 கேது 7 1 செவ்வாய் ராகு 7 கேது 8 சனி 9 சந்திரன் 10 குரு 11 சூரியன் 12 சுக்கிரன். இது கிரகம் வீடு ஸ்டாரு சப்பு. இது ஜகத காலத்துல பிறக்கம்னு இருந்த கிரக நிலை. இது பிறந்த தசைக்கு தான் சரியா வரும், அடுத்த தசைக்கு சரியா வராது போட்டிருக்கேன். இது வந்து இப்ப நடப்பு தசைக்கு கிரகம் வீடு ஸ்டாரு சப்பு. உங்க கிரகங்கள் எந்த வீட்டுல எந்த ஸ்டார்ல எந்த சப்புல இருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு தான் பலன் எடுக்கப்பட்டிருக்குது. சூரியன் குருவீடு குரு ஸ்டார் ராகு சப்பு இவ்வளவு மாறி போச்சு. இங்க சனி வீடு குரு ஸ்டார் சந்திர ராசியே மாறி போச்சு. சந்திரன் சனி வீடு சந்திர ஸ்டார் புதன் சப்பு சந்திரனு மாறிட்டாரு. செவ்வாய் செவ்வாவோடு கேது ஸ்டார் குரு சப்பு இங்க சப்பே மாறிட்டாரு. புதன் குரு வீடு புதன் ஸ்டார் சூரிய சப்பு. குரு சனி வீடு சந்திர ஸ்டார் குரு சப்பு. சுக்கிரன் குரு வீடு புதன் ஸ்டார் சனி சப்பு. சனி செவ்வாவோடு சனி ஸ்டார் சனி சப்பு. ராகு செவ்வாவோடு சுக்கிரன் ஸ்டார் கேது சப்பு. கேது சுபாவும் சுக்கிரன் வீடு குரு ஸ்டார் கேது சப்பு எல்லா சப்பும் மாறி விட்டன. கிரகம் வீடு ஸ்டார் இது ஜனகால கிரகம். இது ஒன்பது நாள் கோச்சாரத்துல நடப்பு திசை தற்போதைக்கு உள்ள குறியாச்சு. சூரியன் சப்பளாவில் வரவில்லை. பண்பின் அமர்வு அவர் நின்ற ஸ்டார் 6 நின்ற சப்பு 1 7 பத்து 12 உறுதியாக செய்வார். சந்திரன் 9 சப்பளாவில் 9 அமர்வு.
இதை பாஸ்கரா ஜாதகம். இதை நடப்பு தசா புத்தியா சூட்சுகம், இது நடப்பு தசா புத்தியா அந்தரம். இத நடப்பு லக்கண தசா, நீங்க கேட்ட நேரம் ஆர்பியினுடைய ஜாதகம். பன்னெண்டு பாவ தொழிலுடைய என்னென்ன தொழில் இருக்கின்றது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. பன்னெண்டு பாவ தொழில் என்னன்றது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. பன்னெண்டு பாவ தொழில் என்னன்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பேப்பர் அனைத்தும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும், சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். இந்த ஜாதகம் அனைத்தும் கேபி பாஸ்கரா தோழத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேபி மாணவர்களுக்கோ பாஸ்கரா மாணவர்களுக்கோ சப்ளார் ஆர்வம் மாணவர்களுக்கோ என்னிடம் தொடர்பு கொண்டால் தெளிவான உறுதியான முடிவு தரப்படும். விரைவில் ஜோதிடம் கற்று தரப்படும். எந்த கேள்வி வந்தாலும் என்னை கொண்டு வாங்க, முடிவான உறுதியான இறுதியான தீர்ப்பை தருவேன். நன்றி, வணக்கம், தொடரும்.